உதயன் டிஜிட்டல் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு வண்ணத்திரை நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழ் சினிமாவில் சமீபத்தில் ரசிகர்கள் மத்தியில் அவர்களுக்கு பிடித்தமான நடிகர்களின் திரைப்படம் எவ்வளவு வசூல் செய்துள்ளது என்ற போட்டி நிலவி வருகின்றது. இந்த திரைப்படம் நன்றாக இருக்கின்றதா இல்லையா என ரசிக்காமல் திரைப்படத்தின் வசூலை வைத்து மட்டுமே அந்த படத்தின் வெற்றி முடிவு செய்யப்படுகின்றது. திரையுலகில் வெளியாகும் திரைப்படங்களின் வெற்றி அதன் வசூலை வைத்து நிர்ணயம் செய்யப்பட்டு வருகின்றது. இது படத்தின் வெற்றியை தாண்டி அதற்கு காரணமாக அமைந்த படத்தின் நடிகர் இயக்குனர் மற்றும் படத்தில் பணியாற்றிய முன்னணி கலைஞர்களின் வருமானத்தை அதிகப்படுத்தும் அளவுகோலாகவும் மாறி வருகின்றது. தமிழ் திரையுலகில இந்த ஆண்டு வெளியான பல படங்கள் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தோல்வியை சந்தித்தும் சில படங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி மாபெரும் வெற்றி படங்களாகவும் மாறியுள்ளன. படத்தின் வெற்றி தோல்வி பல முயற்சிகளை கடந்து ரசிகர்கள் கையில் தான் இருக்கும். இந்த ஆண்டு தமிழ் திரையுலகிற்கு வசூல் ரீதியாக பெயர் சொல்லும் படம் அமையவில்லை என்ற குற்றச்சாட்டும் அவ்வப்போது திரைத்துறை வல்லுநர்கள் கூறி வந்தனர். இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்து வெளியான திரைப்படம் அமரன் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து வெற்றி படமாக மாறியிருக்கிறது. கமல்ஹாசனின் ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரித்த இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக சாய் பல்லவி நடித்துள்ளார். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் முகுந்தன் என்ற கதாபாத்திரத்தில் ராணுவ வீரராக நடித்துள்ளார். தீபாவளியை முன்னிட்டு உலகம் முழுவதும் வெளியான இந்த திரைப்படத்திற்கு மக்களிடையே பெரும் ஆதரவு கிடைத்துள்ளது. இத்திரைப்படம் உலகம் முழுவதும் முதல் நாள் மட்டும் 42.3 கோடி ரூபாய் வசூலித்தது. இது சிவகார்த்திகேயன் இதுவரை நடித்து வெளியான திரைப்படங்களில் மிகப்பெரிய ஓபனிங் கொண்ட திரைப்படம் அமைந்துள்ளது. இந்த படம் வெளியாகி 3 நாட்களில் 100 கோடி ரூபாய் வசூலை கடந்துள்ளது. மேலும் இது சிவகார்த்திகேயன் திரைப்படங்கள்ல அதிகம் வசூலித்த திரைப்படமாகவும் மாறி இருக்கின்றது. தமிழ் சினிமாவில நீண்ட வருடங்களாக தனக்கென ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தை வைத்து இருக்கும் சியான் விக்ரம், விஜய் சேதுபதி, விஜய் ஆகியோர் திரைப்படங்கள் செய்த ஒரு விஷயத்தை தற்பொழுது சிவகார்த்திகேயனின் அமரன் திரைப்படம் செய்துள்ளது. இது சினிமா துறையில் சிவகார்த்திகேயனின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றுள்ளதாக பலரும் கூறி வருகின்றனர். குறிப்பாக திரைத்துறையை சேர்ந்த சிலர் சிவகார்த்திகேயன் அடுத்த கட்டத்திற்கு செல்கிறார் என்று மனம் திறந்து பாராட்டு தெரிவித்துள்ளனர். மேலும் இது மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கும் அன்பை வெளிப்படுத்துகின்றது. சுந்தர் சி நடித்து இயக்கி இந்த ஆண்டு வெளியான அரண்மனை 4 திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. பாருங்க சார், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதோ தகராறு போல இருக்கு. அதை நினைச்சு காட்டுக்குள்ள போனவரு நெஞ்சு வலி வந்து இறந்துட்டாரு. திரைப்படம் வெளியாகி 25ஆம் நாளில் 100 கோடி ரூபாய் வசூலை கடந்தது. இந்த படம் பேய் கதைக்களத்தை கொண்டிருந்தது. இப்படமே இந்த ஆண்டின் முதல் வணிக ரீதியாக வெற்றி பெற்ற திரைப்படமாக அங்கீகாரம் பெற்றது. நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் 50வது திரைப்படமாக மகாராஜா திரைப்படம் வெளியானது. உங்களால முடியலன்னா லட்சுமி கேஸ் அட்லீஸ்ட் சிபிஐக்கு சிபாரிசு பண்ண முடியுமா சார்? இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. படம் வெளியாகி 15வது நாளில் வசூலில் 100 கோடி ரூபாயை கடந்தது. ஓடிடியில் இந்த திரைப்படம் வெளியான பின்பு உலகமெங்கும் மக்களால் கொண்டாடப்பட்ட படமாக மாறியது. ப ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் மற்றும் பார்வதி முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்து வெளியான படம் தங்கலான். இந்த திரைப்படம் மேஜிக்கல் ரியாலிசம் என்ற பாணியில் புதுவிதமாக இயக்கப்பட்டிருந்தது. இந்த படம் வெளியாகி 15 நாளில் 100 கோடி ரூபாய் வசூலை கடந்தது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான கோட் படம் ஒரு புது லீடர் 68 இன்டர்நேஷனல் சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன். இந்த படம் நடிகர் விஜய் ரசிகர்களுக்கு விருந்து என்றே தான் சொல்ல வேண்டும். திரையரங்கில் இந்த படத்தை திருவிழா போல கொண்டாடி தீர்த்தனர். இப்படம் வெளியாகி 3 நாளில் 100 கோடி ரூபாய் வசூலை கடந்தது. நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குனர் ஞானவேல் கூட்டணியில் வெளியான படம் வேட்டையில் இந்த
படம் வெளியான 3 நாட்களுக்குள் ₹100 கோடி வசூலை கடந்து அசத்தியது. இந்த படத்தில் விமர்சன ரீதியிலும் நல்ல வரவேற்பை பெற்று அசத்தியதும் குறிப்பிடத்தக்கது. திரைப்படங்கள் வெளியான 1-2 நாட்கள் அல்லது 1 வார காலத்திற்குள் 100 கோடி வசூலை கடந்த செய்திகள் இதுவரை திரையுலகின் முன்னணி நடிகர்களிடம் மட்டுமே நிலவி வந்தது. இந்த நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படமும் 3 நாட்களில் ₹100 கோடி வசூல் செய்திருப்பது அவரின் அடுத்த படங்களின் மீதான எதிர்பார்ப்பை தாண்டி அவர் அடுத்தடுத்து நடிக்கப் போகும் படங்கள் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பையும் சேர்த்தே எகிரஸ் செய்துள்ளது. இதுபோன்ற சுவாரஸ்யமான மற்றும் ஒரு வண்ணத்திரை நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் லிஷா தரணேஸ்வரன். நன்றி.